என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா என்னமா எங்க கூட்டி போற கிளம்பு கிளம்புன்னு ஒரு இன்ட்ரோ பேசிட்டு இருக்கோம் ஒரு அறிவுல சொல்லிட்டு வரணும்ங்கற ஒரு மேனஸ் இல்ல ஒரு பிசினஸ் கமிங் அம்மா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போறோம்மா எங்க போறோம் ஏமா அந்த கெட்டப்ப பார்த்து உங்களுக்கு தெரியல தெரியல எங்க போறோம் இந்த விக்க பார்த்து உங்களுக்கு தெரியல பிக் பாஸ்ல போய் கூல் சுரேஷ பார்க்க போறியா ஏமா அந்த விக்க பார்த்தா உங்களுக்கு ஸ்கூல் சுரேஷ் மாதிரி தோணுதா வேற யார பார்க்க போறோம் இன்னைக்கு முக்கியமான ஒரு ஆளை பார்க்க போறோம் தமிழ் சினிமாலே இவர் நடிக்காத படமே இல்ல இவர் தான் இப்போ வந்து எப்படி சொல்றது ஒரு பெரிய காமெடியன் முடியாது நேரா கிளம்பியாச்சு வண்டியில கிளம்பியாச்சு அப்படியே டிராவல் பண்றதையும் காட்டுறோம் போறவள ஏதாவது பண்ணா நடக்கும் ஏமா உன் மண்டைய பாக்குறப்ப எனக்கே ஆசையா இருக்கு ஆமாமா உண்மையிலே இந்த மாதிரி முடி வளரணும்னா என்ன செய்யணும் தெரியலையே பாபன சொல்ற மாதிரி ஒருவா சிங்கக்காதான் அப்படின்னு சொல்லுவாரு அந்த மாதிரி தானா இதெல்லாம் நான் அவங்ககிட்ட சொல்லவே இல்லையா பசுவ மண்டை திக்க எடுத்து பார்த்தா உன் மண்டையில முடியே இருக்காது ஏமா கரெக்ட்டா வச்சதே எடுத்து விட்டமா நீ பொசிஷனா வச்சியா ஏமா அழகா செட் பண்ணி ஐயோ நான் பறந்தா ஏன் சொட்டது எனக்கு உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது பாருங்க நம்ம கிட்ட நெருங்கிட்டே இருக்கோம் யோகி பாபன் வீட்டுக்கு கிட்ட நெருங்கிட்டே இருக்கோம் கிட்ட நெருங்க நெருங்க பறக்க போதுமா கண்ணுக்கு தெரியாம ஆக்கிடாதம்மா ஒயின் ஷாப்மா ஒயின் ஷாப்மா ஒயின் ஷாப்பா போயிட்டு யோகி பாபா நான் குழந்தைக்கு இப்போதான் பிறந்த நாள் வந்துருக்கு ஆமாம் நேற்றா ஃபோட்டோ ஃப்ரேம் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் பார்த்தியா எப்படிலாம் ஃபோட்டோ ஃப்ரேம் எடுக்கிறாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கூடியானா ஒரு 100 ரூபாய்க்கு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தரமா இந்த அப்புறமா இந்த வண்டியை தான் கேட்டேன் எனக்கு அந்த வண்டிலாம் வேணாம் தப்பா வண்டி நான் ஓட்டுவேன் நீ பகுமானமாக நல்ல வண்டி ஓட்டுவியா எனக்கு இந்த வண்டி ஓட்டுறதான் இந்த அப்புறமா ஆட்டோட இடமா இருக்கு என்னமா இந்த அப்புறமா ஆட்டோவில் சுடிதார் தோணுது ஆட்டோல குதிரை போதா ஆட்டோல சுடிதாருமா ஆட்டோல பொம்பளை சுடிதார் அது பொம்பளைக்கிற கம்பிக்கு சுத்தி வச்சிருக்காங்க பொம்பளை சைடில் என்னை பிடிச்ச வளைய வேண்டிய ஏமா வர வர என்னம்மா உட்டு ஆய்க்கு உட்டு போட்டுருக்கு ஏய் இப்படியே ஆடிக்கிட்டே இருந்தா எடிட்டு திட்டுவாரு ரகுவனை வாழ் வாழ்ல கத்துவாருங்க பேச்செல்லாம் பவ்யமா இருக்கு ஆனால் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க ஆட்டாம புரியுமா ஆட்டாம கை நீட்டுற வலிக்குது எல்லாரும் நினைப்பாங்க எப்போ இவ ஒரு புருஷனோட போவோம் இன்னைக்கு எவன் கூட போறான்னு நினைக்கிறாங்க அங்க அப்புறம் பார்த்துட்டே இருக்காங்க இவிக்க எடியா ஏமா பக்கத்துல தெரிஞ்சவங்க யார் பார்த்தா உனக்கு என்னமா நம்ம வேலைய தானமா யோகி பாபா என்ன பத்தி நிறைய சொல்லு யோகி பாபா என்ன பத்தி சொல்லணும்னா அவரை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் இறங்கி சொல்றியா கை வலி இறங்கி ஆமா இறங்கி சொல்றேன் மண்டை ஆலயங்க அலசர வாக்கம் வந்துட்டு ஐயோ வலி மாறி வந்துட்டமா வலி மாறினா வரல லெஃப்ட் எடு வலி மாறி போனேன் என்றென்ன உன்னை பார்த்த நேரம் அடையாளம் இல்லாம கண்ணில் நின்றோம் ஏன் உன்னை பார்த்தேனே
யோகி பாபான வீடு வந்துருச்சு. வந்துட்டோம் வந்துட்டோங்க, யோகி பாபான வீட்டுக்கு வந்துட்டோங்க. அட யாரும் இல்லாட்டி வீடியோ நல்லா எடுக்கலாங்க. வீடியோ எடுக்கிறத பார்த்தா அண்ணே வரட்ட போறாருங்க. யாரும் இல்லைங்க, இப்ப யாரும் இல்லைங்க. யோகி பாபான வீட்டுக்கு வந்துட்டோம் வந்துட்டோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யோகி பாபான வீட்டுக்கு வந்துட்டோம். யோகி பாபான வேற எங்கேயும் இல்லைங்க, உள்ளதான் உள்ள இருக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப பிஸியான காமெடியன் அவர். ஸோ அவர் கண்டிப்பாக வீட்டில் இருக்க மாட்டார் எனக்கு தெரியும். அட்லீஸ்ட் அவர் வீடியாவது உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வீட்டுக்கு முன்னாடி நின்று பேசி எல்லாத்தையும் வீட்டை மட்டும் தான் காட்டுறேன். என்னைக்கு அது யார் யார் நேரில் காட்டிடுது? நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. அண்ணே நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. காக்கம் விஜயனை விட்டு கூட்டு போனால் அங்கேயும் பார்க்கல. ஆரிச்சாராட்டு போனால் அதே அங்கே விஜயன் இருக்கணும்ல. அங்கே விஜயன் இல்லை, இங்கே யோகி பாபன் இல்லை. அவர் இல்லாமல் வீட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணுவா? இல்லாட்டி கூட நீ உள்ளே கூட்டிகிட்டு போய். ஐயா அப்படிலாம் இல்லைம்மா, அதுதாங்க யோகி பாபன்னா நம்ம தமிழ் சினிமாவில் பெரிய காமெடியன். அவர் வந்து எதையும் மெதுவாக சொல்கிறார், அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கே தெரியுமா? இல்லைம்மா, இது பயத்தில் நீ பேசுகிறேன். பேசல அவருக்கு, அதுக்காகவும் அவர் மாதிரி கெட்டப்லாம் போட்டு வந்தேன். வாங்கினதான் வாடகைக்கு வாங்கினதான் அவர் மாதிரி டைலாக் கூட கற்றுக்கிட்டேன். சொல்லு. ஏய் ஒரு மனுஷன் ஜெயிக்கிறதுக்கு வந்து அழகோ படிப்போ எதுவுமே தேவையில்லை. அதுக்கு பெஸ்ட் உதாரணம் நம்ம அண்ணன் மட்டும்தாங்க. அதனால மட்டும்தான் இந்த அளவுக்கு அவர் ஜெயிக்க முடிஞ்சது. இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருங்க. ஏன்னா எனக்கு தெரியும் அண்ணனை, நான் தெரியுங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். அவர் வீட்டு முன்னாடியே நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னா அது வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னா அவர் ஜெயிச்சிட்டாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டனால நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். நான் ஏன் இதில் என்ன இருக்குது, உண்மையை சொல்கிறது என்ன இருக்குது? வந்தால் கூட ஒன்று நாய் கத்துனா உனக்கு நீ எதுக்குமா பயந்து சாவுற? சொல்லு, நீ தான் தைரியமான. விஜய் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அண்ணன் வீடு தானே, நம்ம அண்ணன் வீடு தானம்மா. இதுதாங்க யோகி பாபாண்ணா வந்து அவ்வளோ பேசலாம், அவரை பற்றி பேசணும்னா அவ்வளோ பேசலாம். ஏன்னா அவ்வளோ இருக்குது அவரை பற்றி சொல்கிறதுக்கு. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், எவ்வளோ எப்படி இந்த நிலைமைக்கு வந்தாருங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. அதான் ஒரு மனுஷன் ஜெயிக்கிறதுக்கு அழகோ படிப்போ எதுவுமே தேவையில்லை. முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் அவர் அதாவது ஒன்றுமே இல்லைங்க. என்னென்னா அவங்க செய்கிற வேலையை லவ் பண்ணி அதை சின்சியராக அந்த வேலையை ஃபாலோ பண்ணாலே ஜெயிச்சலாங்கிறது பெஸ்ட் உதாரணம். நம்ம அண்ணனை மட்டும்தாங்க சொல்லணும். இல்லைம்மா நம்ம எங்கேயுமே லவ்வே பண்ணலையே. நான் ஒன்றே தானே லவ் பண்ணிட்டு இருக்கேன். நான் இங்கே வேலையை என்ன லவ் பண்ணுறேன் கூட பார்க்க மாட்டேன். எல்லாத்தையும் அவுட்டு விட்டுருவேன். நீ யார் யார் லவ் பண்ணுற உண்மையை சொல்லு. ஆஹா, இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். யார் யார் லவ் பண்ற? என்ன பேர் வச்சிருக்கேன், ஏது பேர் வச்சு எல்லாத்தையும் நோண்டியம்மா. இங்க எதுக்கு வந்தோம்? யோகி பாபா பத்தி பேச வந்தோம். நீ வந்து எதுக்கு இங்க சண்டைகள் போடுற? நீ சண்டைகள் போல. அவர் லவ் பண்ணாரு, ஜெயிச்சிட்டாரு. யோகி பாபான்னு சொன்னா உலகத்துக்கே தெரியும். ஆமா, உன் பேர் ஏன் இப்ப மாமான்னு சொன்னா எல்லாத்துக்கும் தெரியும். மாமா வேணுமா அக்கா வேணுமாங்கிறது நீங்க வந்து டைப் பண்ணி சொல்றீங்க. எழுச்சாங்க அவங்க பாரு, அக்கா அக்கான்னு கொட்ட போறாங்க. நீ நக்க போற பாரு, நான் அக்கா போறேனா இல்ல நீ என்ன செய்ய போறன்னு பாரு. பார்த்தா தெரியும். லவ் பண்ணல அப்ப வேலைய இப்படியே நீ குண்டாந்துட்டு லவ் பண்ணுறேன். நான் உன்னை லவ் பண்ணுறனால தான் வேலையை லவ் பண்ணுறேன், வேலையை லவ் பண்ணுறனால தான் உன்னை லவ் பண்ணுறேன். அதனால தான் காசு கொடுத்து, அதனால தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன நீ பண்ணி கிழிச்சிட்டியா? என்ன பண்ணி லவ் பண்ணி இவ்வளோ இடத்துக்கு காமெடி நடிகர் ஆகிட்டாரு. நீ என்ன அவர் விக்கு தானே வச்சிருக்க? அவர் மாதிரி தானே விக்க கவுத்துருக்கேன். இனிமேட்டு தான் வீடியோ எடுத்து இனிமேல் தான் ப்ரோக்ராம் ஆகி இனிமேல் தான் பண்ணணும். எவ்வளோ வேலை இருக்கு? நீ எப்போ எப்போ லவ் பண்ண ஆரம்பிப்ப? யார போட்டு வேணும்னா வேர்க்குது பத்தி அவனுக்கு அது தெரிஞ்சிடும்.
நேர்களே, இப்போ யோகி பாபான வீடை பார்த்துட்டீங்க. அடுத்து யார் வீடை பார்க்கணுங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. வந்து யார் வீடை பார்க்கணும், உங்களுக்கு யார் வீடை பார்க்க ஆசையா இருக்கு, லவ் பண்ணீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பா போவீங்க. நீங்க நினைச்சது ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும். லவ் பண்ணுங்க, லவ்வா சரி, வேலையா இருந்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தாலும் சரி, படிப்பா இருந்தாலும் சரி, எதையுமே இன்ட்ரெஸ்டோட லவ் பண்ணி என்னைக்காவது ஒரு நாள் அது கிடைக்கும் நினைச்சீங்கன்னா சத்தியமா யார் தடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்கிறது கிடைக்க மட்டும்தான் செய்யும். கிடைக்கிறது கிடைக்காது, கிடைக்கிறது கிடைக்கும். பல்லங்களெல்லாம் உடச்சு போய் படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சைக்கோ. கிடைக்கணும்னு உங்கள் தலையெழுத்தில் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்கக்கூடாதுன்னு இருந்துச்சுன்னா தலைகில நின்று தண்ணி குடித்தாலும் கிடைக்காது. அதுக்காக முயற்சி பண்ணாமல் கிடைக்கும், ஒரு நாள் கிடைக்கும்னா சத்தியமாக கிடைக்காது. முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லா வேலையிலையும் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக ஒரு நாள் பெரியாளாக எல்லாரும் ஆகலாம். படிக்கிற குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு லட்சியத்தோடு இருங்க கண்டிப்பாக. ஏன் சொல்லு, அது இங்கிலீஷ் வரலையே லாஸ்டில், லாஸ்ட் கடைசி ஏம் பண்ணுங்களா என்னானே எய்ம் பண்ணுங்க. அஞ்ச பேசு, எய்ம் பண்ணுங்க. அதாவது இல்லை, நான் அதை சொல்கிற தப்பு, நம்ம செய்கிற தொழில வந்து ரொம்ப ரொம்ப லவ் பண்ணி நம்ம அந்த தொழில பண்ணால் அந்த தொழில் வந்து நம்மளை கைவிட்டு போகாது. ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதுக்காக நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அதே வேலையை நம்ம தொழில காமிச்சோன்னா நம்ம வேற லெவலில் நோட்ஸ் நிறைய வச்சிருக்காரு. பொண்ணை லவ் பண்ண அதானே உனக்கு இப்போ என்ன வேலையை பற்றி பேசுகிறோம், நீ லவ் பண்ண அப்போ எவ்வளோ நீ லவ் பண்ணுறேன், அப்போ எவ்வளோ மயக்கத்துக்கு இந்த விக்க போட்டு தெரியும். வந்தாம்மா எனக்கு விக்கே வேணாம், வந்தாம்மா வச்சுக்க வந்தா, நீ வேணா மாட்டிக்குமா, இல்லாமா நீ வேணா பேசுமா, அப்போ நான் என்ன நல்லா இருக்குமா பாத்தியா? யோகி பாபா காமெடி நான் ஏதாவது பண்ணட்டுமா? பண்ணு பண்ணு, போட்டுக்க. ஐயோ என்ன சொல்லி கொடு, என்ன சொல்லி கொடுக்க? யோகி பாபா காமெடி பாத்தியா? பாத்தியா விட்டு போற பாத்தியா? ஒன்னொரு திவி கிடைச்சோன்னு கல்யாணம் பண்ண என்ன விட்டு போற பாத்தியா? நாயே இதா பேசுவார் அவரு? அவர் அப்படி பேச மாட்டாரு. கேப்ல விக்க போட்டனா அவர் மால் லேசன் வந்துருச்சு. அவர் வெளில வந்தாரு, அவ்வளவுதான் தூங்கி போட்டு விற்பாரு. அம்மாடி இந்த விக்க நானே போட்டுக்கிறேம்மா, ஏமா இப்படி பண்ற? விக்கு வாய் இருந்தாலும் அழுதுரும், உடுங்கடா உடுங்கடா. இப்ப பாத்தியா? ஓகே நேர்களே, இதுதான். நீங்க அடுத்த வீடு யாரை பார்க்கணும்னு கமெண்ட் பண்ணுங்க, என்ன செய்யணும் செய்யுங்க, சரிங்களா? ஓகே பாய்.